மாடியார் என்னோட பேர் மொழிவேந்தி. இன்றைக்கி நான் தொம்மன்குத்து அப்படின்ற ஒரு அருவி நோக்கி போயிட்டு இருக்கேன். இந்த அருவி கேரளாவில் இருக்குங்க. இந்த தொம்மன்குத்து அப்படின்ற கிராமத்திலேருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த அருவிக்கு போகிறதுக்கான நுழைவாயில் இருக்கான். இந்த அருவிக்கு போகிறதுக்கு நம்மக்கிட்ட 40 ரூபா வந்து கட்டணமாக வசூலிக்கிறாங்க. நான் ரொம்ப ரொம்ப ஆர்வமாக இருக்கேங்க அந்த அருவி எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு. அப்படி என் கூட சேர்ந்து பயணிங்க. நம்ம இங்கேருந்து தான் நம்மளோட மலைப்பயணத்தை ஆரம்பிக்கணும். அடுத்த 45 நிமிஷத்தில் அந்த அருவிக்கு போய் ரீச் பண்ணிடலான்னு சொல்லியிருக்காங்க. என் கூட வாங்க. பாருங்களேன் எவ்வளோ க்ரீனரியாக இருக்குண்ணே, ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குங்க. அருவி ஓடுற சத்தம் கேட்குது. அந்த சைடு ஆற்றுல இறங்கி குளிக்கிறவங்க வந்துட்டு அப்படியே அடிச்சுட்டு போய் இறந்துருக்காங்களா, அதனால தான் அந்த ஆற்று பக்கம் போகக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த கம்பிலாம் போட்டு வச்சுருக்காங்க. அங்கங்கே பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் கார்டு வந்துட்டு நம்மளை கண்காணிச்சிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் நம்ம பாதுகாப்புக்கு தான். அண்ட் இந்த காடு முழுக்கவே பார்த்தீங்கன்னா அரிய வகை மரங்கள் நிறையாவே இருக்குங்க. இது இந்த குடும்பத்தை சார்ந்தது, இது இவ்வளோ வருஷம் பழமையானது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மரத்தில் வந்து ஒரு போர்டு மாதிரி வச்சு குறிப்பிட்டிருப்பாங்க. அது ஒரு நல்ல விஷயமா எனக்கு தோணுதுங்க. கடைசியாக நான் பார்க்க வேண்டிய இடத்த பார்த்துட்டு சேர வேண்டிய இடத்த வந்து சேர்ந்துட்டேன்னு நினைக்கிறேங்க. கடைசியாக நம்ம பார்க்கக்கூடிய அருவி இது தான். இந்த அருவிக்கு மேலே வந்துட்டு மலைப்பயணம் பண்ணலாமா, ஆனால் இப்போ நம்மக்கிட்ட அதுக்கான நேரம் கிடையாது. வந்த வழியிலே திரும்பி போக வேண்டியதுதான். நீங்கள் வந்தீங்கன்னா காலையிலேயோ இல்லை மதியமோ வாங்க, அப்போ தான் இந்த மலை முழுக்கே உங்களால் சுற்றி பார்க்க முடியும். கொடுத்த 40 ரூபாய்க்கு ஒருத்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா 80 ரூபாய்க்கு ஒருத்தங்க. அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஆறுகள், மலைகள், சின்ன சின்ன குன்றுகள் இதெல்லாம் நீங்கள் தாண்டி போகிற மாதிரி இருக்கும். ஃபார் மை ப்ரொஃபஷ்னல் நிறைய வீடியோஸ் என்னால் எடுக்க முடியல, மன்னிச்சுக்கோங்க. இந்த மாதிரி இடம் இருந்தால் உங்கள் ஊரில் சொல்லுங்கள், எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன்.